செட்டிநாடு ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சமையலை பார்த்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சமையல் கற்றுன்ட்ருப்போம். அந்த அளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பொறுமையாக சொல்லி தருவாங்க. வீட்டில் நம்ம அம்மா சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளோ பொறுமையாக சொல்லி தருவாங்க. நம்ம எல்லாருமே அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே குட்டீஸ்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேன், குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு எப்பயுமே பிடிக்கும், ஆனால் இப்போ அவங்க பண்ணுற ப்ரோக்ராமோட சேர்த்து அவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படியும் கண்டுபிடிக்கலன்னா சொல்கிறேன், கவியரசருடைய மகள் அவங்க தான் வரப்போகிறாங்க. ரம்ஜான் ஸ்பெஷல் அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அவங்களை கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ரேவதி சண்முகம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சித்ரா. நல்லா இருக்கேன் சித்ரா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது புதுசு, ஆனால் ஜெயா டிவி நேயர்களுக்கு என் முகம் கொஞ்சம் பழகின முகம் கொஞ்சம் இல்லை. இருந்தாலும் எங்கள் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தான். நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம். அது உங்களோட சேர்ந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் தான் பண்ண போகிறோம். ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று பண்ணுவோம். நீங்கள் தான் விதவிதமாக பண்ணுவீங்களே. அவங்க நிறைய சமைச்சிருக்காங்க, நான் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் சாப்பிட்டது நேர்களை வரிசைப்படுத்தி சொல்ல முடியாது, நேரம் இல்லை. அதனால் ஏதோ ஒன்று ரெண்டு. பட் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெண்டைக்காய் போட்டு குருமா. ஆமாம், சூப்பராக பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அது பண்ணிடலாம். அது பண்ணிடலாம். ஓகே. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு அது பண்ணி கொடுத்துட்றாங்க எனக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்து சொல்லிவிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக நேர்களை எல்லாரும் குறிச்சிப்பாங்க. ஏன் நீங்கள் பண்ணி பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிறீங்க, எங்களுக்கு கொடுக்கலையே. ஒரு நாள் வந்தால் நம்ம சேர்த்து போட்டுருவோம். சுத்தம் சுத்தம். ஷுவர், கண்டிப்பாக. அப்போ அதுக்கு தேவையான பொருளை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம. ஓகே ஓகே. வெண்டைக்காய் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெண்டைக்காய் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய வெண்டைக்காய் 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 1, பட்டை சிறிதளவு, கிராம்பு 2, சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகாய்பொடி 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பாதாம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், வெள்ளரி விதை 1/2 டேபிள்ஸ்பூன், தேங்காய்பால் 1 கப், கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வெண்டைக்காய் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதில் வந்து எனக்கு என்ன வேலை கொடுக்க போறீங்க? நான் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருந்தா நாங்கள் கற்றுக்குறோம் நிறைய விஷயத்துல. நான் கற்றுக்கணும் இல்லை, அதனால தான். ஃபர்ஸ்ட் இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நாம வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும் இல்லையா, அதனால ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். எதுவும் தாளிக்கல வேண்டாம், வெண்டைக்காய் மட்டும் வதக்கணும். மட்டும் வதக்கி எடுத்துக்க போறோம். ஓகே. இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கோம். சோ அதுல வந்து நம்ம அந்த தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சு அந்த இது கிரேவி ரெடி பண்ணிடலாம். நீங்க ஒரு பக்கம் மசாலா ரெடி பண்ணுவீங்க. ஆமா. நான் ஒரு பக்கம் வதக்கற வேல. ஆமா. வெண்டைக்காய். ஓகே. இப்போ நீங்க அந்த பக்கம் பண்றீங்களா? ஆமா. ஓகே. இந்த மெதுவா வதங்கிட்டே இருக்கு. ஓகே. உப்பு எல்லாம் எதுவும் போட வேண்டாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த உப்பு இறங்கி இருக்கும், அந்த கிரேவியோட வரும்போது அது கொதிக்கும் போது உப்பும் வரும், நல்லா இருக்கும். இந்த பக்கம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கோம் நாம. ஆக்சுவலா சீரக பொடி இருந்ததுன்னா சீரக பொடி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சீரகம் கூட தாளிக்கலாம். ஒன்று தாளிக்கிறதுக்கு முழு சீரகம் போடுறோம். ஆமா. ஓகே. சீரகம் ஒரே ஒரு பட்டை. ஓகே. ஒரு ஏலக்காய். ஏலக்காய் வாசனை வந்து கொஞ்சம் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும், அதனால நான் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இதனுடைய பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. ஓகே. இப்போ இதிலே நேரடியாக வெங்காயம் சேர்க்க முன்னாடி இஞ்சி பூண்டு சேர்த்துடுறீங்க. அதுக்கப்புறமா வெங்காயம். இதுவும் வந்து 1 வெங்காயம், 2 தக்காளி. ஓகே. 1 தக்காளி இருந்தால் கூட போதும், அது நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதில் ஒரு மைல்டு புளிப்பு கொடுக்கும். ஓகே. ஆக்சுவலாக உங்கள் வீட்டுக்கு வந்திருந்த போது நீங்கள் எக்ஸலண்ட்டாக எனக்கு முதல்ல ஒன்று வந்து நான் நிச்சயமாக உங்கள்கிட்ட சொல்லணும். நிறைய நேர்கிட்ட அது பகிர்ந்துக்கிறது நல்லாயிருக்கும். அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க 3 பேரும் தான் எல்லா வேலையும் பார்த்துக்குறாங்க, ஆனால் அவ்வளோ நீட்டாக இருந்தது வீடு. ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கிச்சன் பிரமாதமாக இருந்தது. அளவான சாமான்களோட நம்ம பார்க்குறதெல்லாம் வாங்கி வச்சு கிச்சனுக்குள்ள அடுக்கி வச்சுன்னு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது முடிப்போம், ஆனால் அளவான சாமான் அழகாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக பிரமாதமாக இருந்தது அந்த கிச்சன். நான் வியந்த ஒரு விஷயம், அது நிச்சயமாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி சமையலும் அழகாக அளவாக அளவாக டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் உங்கள் வீட்டில் நிறையா சாப்பிட்ருக்கேன். உங்களுடைய மசால் அந்த தோசை, கிறிஸ்பியான தோசை அந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கி எடுத்து நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம்.
கூடவே கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். நம்ம வெண்டைக்காய் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். அந்த மசாலா கொதி கொதிக்க போகிறது இல்லையா, அந்த சமயத்தில் சேர்த்துட்டா போதும். ஓகே, வெண்டைக்காய் வேகிறதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இது நல்லா வதங்கிட்டு வேற விடுறதுனால லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இதுலேயே தக்காளி வதங்கிறதுக்கு கைகளில் போட்டுக்கோமா? தக்காளிக்கு மட்டும்தானே, நான் கிரேவிக்கு போடல. ஆ, இது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நல்லா சமைப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் சீரியஸாக போகிறோம். ஆமாம், அதனால தான் வேண்டான்ட்டு. நீங்கள் ஏதாவது சொதப்பிட்டீங்களா? நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்களும் ஃபஸ்ட்டு அது பண்ணி சொதப்பிருப்பீங்க, நானும் ஃபஸ்ட்டு அது பண்ணி தான் சொதப்பேன். உப்மாவா? உப்மா. இது தெரியாத நேரங்கள் கூட இப்போ தெரிஞ்சிடும், ஏன்னா அதை சொதப்பினது. ஆமாம், நானும் ஃபஸ்ட்டு உப்மா பண்ணி அதை வந்து தண்ணியாகி அதே தான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவருக்கு உப்மா தான் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு ஒரு ராசின்னு நினைக்கிறேன். நான் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் உப்மா வந்து முதல்ல அந்த உப்மானா ரவைங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியாது. அதையும் வேற வறுக்கணும், அந்த காலத்துலலாம் வறுக்கணும், வறுத்து தான் இப்போ மாதிரி வறுத்து நம்ம கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சு இந்த அளவு கொதிக்கிறது ஊற்றணும், அப்படி இப்படின்னு அந்த நுணுக்கங்கள்லாம் எதுவும் தெரியாது. ஏதோ போட்டு கிளறுனா அது ஒரு பக்கம் கட்டியாக நிற்கிது, ஒரு பக்கம் தண்ணியாக ஓடுது. ஆனால் ஒரு காலப்போக்கில் எங்கள் மாமனாருக்கு நான் பண்ணுற அந்த தண்ணி உப்புமா தான் ரொம்ப பிடிச்சது. இதுக்கு வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய்லாம் அரைச்சி விட போகிறது இல்லை, தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து எப்பயுமே வந்து குருமா அப்படின்னாலே வந்து தேங்காய் முந்திரி பருப்பு இல்லைனா புட்டுக்கடலை அதெல்லாம் அரைச்சி விடுவோம் இல்லையா. இப்போ இப்போ அரைக்க போகிறோம் என்னென்னா பாதாம் முந்திரி பருப்பு அப்புறம் வெள்ளரி விதை, இதை மூணுத்தையும் ஊற வச்சு வச்சுருக்கோம். இது பண்ண ஓ ஸோ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம், நைஸாக அரைச்சிக்கணும், நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஆமாம், பாருங்க நம்ம ஊற வச்ச பாதாம் முந்திரி வெள்ளரி விதை அரைச்சி எடுத்து வந்தாச்சு. ஆமாம், அந்த மசாலா வதங்கிட்டு இருக்கும்போது சித்ரா இங்கே நல்லா வதங்கிடுச்சுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம். அதனால ஒரு அரை டீஸ்பூன் காரம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் காரம் வேணும். ஆமாம், பட் இது கொஞ்சம் அரை டீஸ்பூன் போதும் போதும், நல்ல காரமானது. மிளகாத்தூள் இது வந்து தனியா பொடி, தனியா பொடி அது ஒரு ஒரு டீஸ்பூன். இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். எண்ணெய் பிரியும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ல. கொஞ்சம் தண்ணி விட்டுருவோமா? ஜோஷுவர் கொஞ்சமா அது கொதிக்கட்டும். ஆ, கொஞ்சம் போதும் போதுமா? ஆ, போதும் போதும், கொதிக்கட்டும் கொதிக்கலாம். எப்படி உப்மா மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இட்லி ஊற்ற சொன்னாங்க எங்கள் வீட்டில், இட்லி ரெடி பண்ணி வையுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இட்லிக்கு துணி போடணும், அந்த மாதிரி இட்லி தட்டுக்கு துணி போடணும், அந்த மாவு கலக்கி ஊற்றணும், எதுவுமே தெரியாது. பிளைண்டாக போனேன், ஓட்ட ஓட்டையாக அந்த இட்லி தட்டில் அது கொஞ்சம் கூட அந்த யோசிக்காமல் அந்த விவரம் இல்லாமல் அந்த இட்லி தட்டுலாம் எங்கள் அம்மா சொன்னாங்க நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு மட்டும் இட்லி நல்லா ஊற்றிட்டு வச்சுருந்தாலும், ஏன்னா தண்ணி கொதிக்க முன்னாடி இட்லி ஊற்றக்கூடாதுன்னு அது இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறேன், அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா வச்சு தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் மாவெல்லாம் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தால் மேலே பொங்கி பொங்கி வந்ததுன்னு, இட்லினா இப்படி தான் பொங்கு போடுறது அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் திறந்து பார்த்தா இட்லி மாவு அத்தனையும் கீழே இருக்குது, இட்லியை காணும். என்னன்னு தெரியலன்னா அப்புறமா நான் ஃபோன் பண்ணி அம்மா இட்லி மாவுலாம் இப்படி போயிடுச்சு, நிறைய துணி போட்டியா? நாங்கள் துணியே போடலாம், இல்லை யோசிக்க மாட்டேன், அதில் ஓட்ட ஓட்டையாக இருக்கே மாவு அது உள்ள வழியணும் அந்த அளவு கூட தெரியாது. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பழகினேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால் இப்போ கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் என்னன்னு தெரியாது. பட் நல்ல கைடன்ஸ் கொடுத்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து இப்போ நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. இது எதுவாக இருந்தாலும் டக்குன்னு உங்ககிட்ட கேட்டால் வந்து நம்ம என்ன டவுட் பண்ணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த பெரியவங்க. இப்போ பாருங்க இந்த பக்கம் தண்ணி கொதிச்சுட்டு நம்ம இந்த வெண்டைக்காயும் சேர்த்து அதை சேர்த்துடலாமா? ஓகே, இப்போ இந்த அரைச்ச ஓகே நல்ல திக்கா ரிச்சா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊத்தலாமா? நல்ல ரிச்சா இருக்குமா? செம்ம ரிச்சா இருக்கும். பார்க்கவே நல்லா டெம்டிங்கா இருக்கு இல்லைங்க? செட்டே மணக்குது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு சமைச்சு கொடுத்துருப்பீங்க. ஆக்சுவலா நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஒரு காஃபிக்காகவே அவர் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரா உங்கள்கிட்ட? அப்போ வந்து பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு காஃபி இருந்தேன். இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க உங்கள் அம்மா வீட்டில் இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு காஃபியை நான் சாப்பிடல இருப்பாங்க. நஞ்சனும் காஃபியை பார்த்து மயங்கினீங்களா? பொண்ணை பார்த்து மயங்கினீங்க? ஏன்னா நான் மாப்பிளையை பார்க்கல, கல்யாணம் தனக்கு தான் பார்த்தேன். ரெண்டாவது அந்த நாளில் தான் மாப்பிளையை பிடிச்சிருக்கான்னு கேட்கறதெல்லாம் கிடையாது.
ஸோ அப்படிலாம் இல்லை. அதனால் இவங்க தான் சொல்லுவேன், காஃபி பார்த்து வாங்கினா பொண்ணு பார்த்து வாங்கினீங்க ஏதோ ஒன்று, ஆனால் காஃபி நல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் அந்த காஃபி கொடுக்கல இல்லைம்பாங்க. இப்போ நீங்கள் அப்புறமா பண்ணி கொடுத்தது பிடிச்சது அவருக்கு? இப்போ பிடிக்கும். இப்போ எப்படின்னா அது என் பையனுக்கும் சரி இவங்களுக்கும் சரி அந்த காஃபி எங்கள் மாப்பிள்ளையும் அப்படி தான், காஃபியை நல்லா நிறைய மேலே நிற்கணும், அதில் கொஞ்சம் டிகாஷன் தெரியணும், உள்ளே ஃபுல்லாக நல்லா டார்க்காக டிகாஷன் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு காஃபி அந்த ஹோட்டலில் கொடுப்பாங்க தெரியுமா, ரொம்ப ஒரு நிறைய இடம் அப்படி கொடுத்தா தான் பிடிக்கும். இப்போ வரைக்கும் இப்படி தான் பண்ணுறோம், அதையும் கற்றுக்கிட்டேன். எல்லாமே வந்து ப்ராக்டிஸில் வருது, படித்து கற்றுக்கிறது வேற, நம்ம வந்து பழக்கத்தில் கற்றுக்கிற அனுபவம். இப்போ அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கொதிச்சு, இப்போ வந்து தேங்காய் பால், ஆக்சுவலாக தேங்காய் பால் விட்டவுடனே எல்லாரும் தெரிஞ்சிருமோ அப்படிலாம் யோசிப்பாங்க, பட் நம்ம வந்து கலரிண்டே விட்டுன்றா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருக்காது. பைண்டிங் ஏஜென்ட்டாக இந்த பருப்பெல்லாம் அரைச்சதுனால ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்குல்ல, அப்போ கரம் மசாலா லாஸ்டில் போட்டுப்பீங்க. ஆமாம், ஓகே. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுக்குமா? சரி, இப்போ நான் உங்களை கேட்கணும், நீங்கள் என்ன கேட்டீங்களே, நீங்கள் எப்படி நம்ம முரளி சாரை மயக்கினீங்க? ஆக்சுவலி நான் அவரை மயக்கலாம் ஒன்றும் இல்லை, அவர் தான் என்ன மயக்கினார்னு சொன்னோம். ஏன்னா என்ன ஃபஸ்ட்டு பார்க்க வரும்போது மைசூர் பாக் பண்ணி கொண்டு வந்தார் அவரேவா? இது இல்லை, இப்படி தான் இருக்கணும் பாருங்க. பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு வீட்டில் தான் சொஜ்ஜியும் பஜ்ஜியெலாம் கொடுப்பாங்கன்னு பேர் மாப்பிள்ள கையில் எடுத்துன்னு வந்தாராம். ஆமாம், மைசூர் பாக் பண்ணி கொண்டு வந்தார். ஆனால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மைசூர் பாக்கு இது வரைக்கும் எனக்கும் கிடைக்கல பார்த்தீங்களா? இது எல்லோரும் வீட்லையும் நடக்கும் பொழுது மயக்கிறதுக்குன்னே கொண்டு வராமல் போலிருக்கு. வெண்டைக்காய் ஒரு பக்கம் பச்சை, கொத்தமல்லி ஒரு பக்கம் பச்சை, இந்த கிரீமி பேஸு கேட்கவே வேணாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது நினைக்கிறேன் இடியாப்பம் எல்லாமே ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே சேரும், சூப்பர் சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு வீட்டில் ஒரு கெஸ்ட்டை கூப்பிடணும் அப்படின்னா நல்லா ரிச்சாக, இது வந்து வேலை சிம்பிள், அதே சமயம் பார்க்க ரிச்சாக நல்லாவே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லிடுங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் எடுத்துருக்க கப்பை பார்த்தா நான் நாலு சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன், ரெடியா இருந்தாங்க ப்ளூவா? அதுக்குள்ளே நான் வந்து பிளேட்டிங் பண்ணிடுறேன். ஆ, இதுலேயும் நான் வந்து வெண்டைக்காயோடு எடுத்துக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஆனால் எனக்கு இவ்வளோ சமைக்கிறனே தவிர சூடு மட்டும் தாங்காது, கொஞ்சம் ஒரு பத்து ஊதல் ஊதிட்டு தான் சாப்பிட முடியும். மெதுவாக நல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிட்ட கொண்டு போகும்போதே. எக்ஸலண்டாக இருக்குங்க. இப்போ வந்து வெண்டைக்காய் குருமா ரெடி, இது வந்து எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிடலாம். அடுத்தது நம்ம வந்து நீங்கள் பண்ணுற ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரம்ஜான் ஸ்பெஷலாக நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணி காமிக்க போகிறீங்க? ரம்ஜான் ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டு, இது வந்து ஷீர் குருமான்னு சொல்கிறாங்க, சேமியா இல்லை ஸ்வீட்டுன்னு சொல்கிறாங்க, ஸ்வீட் சேமியான்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக என் கூட படித்த, நான் பேபி கிளாஸ்லேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம், ஒரு முஸ்லீம் பொண்ணு குர்ஷதுன்னு பேர், அவகிட்ட அவளோட தங்க இக்பால், அவள் ரொம்ப நல்லா சமைப்பா, அவகிட்ட கேட்டு தான் இந்த ஸ்வீட் எப்படி பண்ண நான் பண்ணுறது. ஓகே, ஸோ இன்றைக்கி அதையே பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு எடுத்துன்னு வந்தேன். இது வந்து நம்ம யூஸ்வலாக கிடைக்கிற சேமியாவில் வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அவங்களுக்கு வந்து இந்த ரம்ஜான் சமயத்தில் இதை விட இன்னும் மெல்லுசாக ஒரு சேமியா கிடைக்கும், அந்த சேமியா கிடைச்சாலும் இதே முறையில் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த சேமியா அவைலபிளாக இல்லைங்கிறதுனால நான் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற மெல்லுசு சேமியா, கொஞ்சம் கனமானது நல்லா இருக்காது, இதுக்கு மெல்லு சேமியா நல்லாயிருக்கும், அதுதான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஷீர் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஷீர் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: சேமியா 100 கிராம், பால் 1 லிட்டர், கண்டென்ஸ்ட் மில்க் 1/2 கப், நெய் 1/2 கப், பாதாம் சிறிதளவு, முந்திரி சிறிதளவு, சாரப்பருப்பு சிறிதளவு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1/4 கப். ஷீர் குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம், இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ எப்படி பண்ண போகிறோமா சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு பக்கம் பால் அளவில் போட்டுட்டேன். இது வந்து 1 லிட்டர் பால், கொஞ்சம் வத்தணும், ரொம்ப வத்தணும் இல்லை, கொஞ்சம் வத்தணும். இந்த பக்கம் வந்து இந்த மெல்லு சேமியா வச்சுருக்கோம் இல்லையா, இது இந்த பாதாம் முந்திரி இந்த சாரப்பருப்பு எல்லாம் வறுக்கணும், வறுத்தா நல்லாயிருக்கும், நெய்யில் வறுக்கணும். நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நெய் போட்டுக்கிட்டு ஓகே
நெய்யில் நல்லா வறுத்துடணும். பருப்பு நல்லா வறுக்கணும், இதையும் நல்லா வறுக்கணும். இதுக்கு இடையில அந்த பக்கம் பாலை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம காய்ச்சிடணும். இது கொஞ்சம் பொங்கி வரும்பொழுது அந்த சூடு இருக்கணும். அந்த சூடு இருக்கும்போது இதை வறுத்ததையும் இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா சரியா இருக்கும். ஓகே. ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, சமையல் மட்டும் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, முரளி வந்து மைசூர் பாக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, நான் அது மட்டும் பார்க்கல. ஆக்சுவலாக இவங்களோட ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஒரு விஷயத்துலேயும் அவரோட கவனம் அதிகமாக இருந்து இவங்களை அப்படியே அழகாக மோல் பண்ணி அது பார்க்குறப்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக நான் சுற்றி போட்டுக்கேன்னு சொல்லுவேன். நிச்சயமாக அது அது வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா பொதுவாக மனைவி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல கடவர்கள் இருக்காங்க, ஆனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து எடுத்துகிட்டு அதில் இன்வால்வ் ஆகி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பேர். அதில் முரளியும் ஒருத்தர். பருப்பு நிறைய இருக்கும், அவங்க வாயில தட்டுப்படுற போது அது நல்லாவே தட்டுப்படும். நல்லாவே போட்டுக்கலாம் அதையும். நீங்கள் வந்து இப்போ குட்டீஸோட சேர்ந்து சமைக்கிறீங்க. ஆமாம். அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா பசங்க ஏதாவது ஒன்றுன்னு மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க உங்ககிட்டக்க. நிறைய பசங்க அதில் உங்களுக்கு மறக்க முடியாதது ஏதாவது இருக்கா? ஷுவர். அதுக்கு முன்னாடி இந்த இப்போ வந்து நம்ம வந்து இந்த பருப்பை வறுத்திருந்தோம் இல்லையா, அதுலேயும் வந்து இதுக்கு தேவையான சேமியாவையும் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து 150 கிராம்னு கொடுத்துருக்கோம், இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமுக்கு இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன் இதில். ஓகே. மீதி அதில் வறுத்து போட்டுடலாம். பால் பொங்குது, தீ குறைச்சிடலாம். நிறைய குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்ல கேட்டாங்க, உங்களை பாட்டின்னு சொன்னால் பரவாயில்லையா அப்படின்னு. நிஜம்தானே, பாட்டி பாட்டி தானே. அதனால் நான் நல்லாவே சொல்லலாம், குழந்தைங்க அதை நல்லா என்ஜாய் பண்ணி நான் எடுத்துப்பேன் அதை அப்படின்னு. ஸோ நிறைய குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களோட நேச்சரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை வந்து கூர்ந்து கவனிச்சோன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு குழந்தைய வந்து நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சரி எனக்காக ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு எடுத்தோடனே ஜனகனாச்சு போச்சுரா நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்புறம் இன்னொரு குழந்தைகிட்ட அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்களாம், அக்கா தங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, வந்து பாட்டின்னு சொல்லி அவங்கள அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் என் பேரை குழந்தைங்க கூட அத்தனை தடவை பாட்டின்னு எனக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. பாட்டி நம்ம இது பண்ணலாமா, பாட்டி நம்ம அது பண்ணலாமா, ஓ சரி சொல்லி யாருன்னா உனக்கு சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க உங்களுக்கு பாட்டின்னு சொல்ல. சரி சரி இதெல்லாம். பட் அந்த தளிர் முகங்களை பார்க்குற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இது கலருமா நான்? ஆ, ஒரு கலர் கலரிடலாம். இந்த கடையில் இதையும் நான் வறுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த வறுத்துக்கணுமா, ஓரளவு கொஞ்சம் செவந்தா நல்லாயிருக்கும். இந்த செவக்கணும் அப்படிங்கிற போது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது சித்ரா. நான் கிளாஸ் எடுத்தேன் குழந்தைங்களுக்கு, அதில் டீனேஜர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நம்மளும் நம்ம ஸ்டேஜில் இருந்தானே அந்த குழந்தைங்களாம் வராங்க. அதனால நம்ம வந்து எப்படிலாம் என்னெல்லாம் நான் வந்து தப்பு பண்ணி கற்றுக்கிட்டனோ அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு எப்படிலாம் அந்த இடத்துல வரும் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணணும்னு பார்ப்பேன். ஆனால் ஆக்சுவலாக நிறைய பேர் அதை சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் நோட் பண்ணி, நமக்கே சில பேர் சொல்லி தந்துருக்க மாட்டாங்க, பட் சொல்லித்தர மாட்டாங்க இல்லையா? எனக்கே அது நடந்திருக்கு. இப்போ இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா செவந்தாச்சு. இப்போ இந்த பாலும் சூடாக இருக்குது, வறுத்த சேமியாவும் நல்லா சூடாக இருக்குது. ரெண்டும் சேரும்போது டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா வெந்து வரும். எப்போவுமே சேமியாவும் ரவையும் எங்களோட அனுபவம், சேமியா ரவையெல்லாம் நல்ல சூட்டோடு இருக்கணும். அதே சமயம் பாலோ தண்ணியோ நம்ம என்ன சேர்க்குறோமோ அதுவும் நல்ல சூடு நிலையில் இருக்கணும். சீக்கிரமாக வந்துடும். ஆமாம். ஸோ இப்போ இது நல்லா வேகணும். இப்போ இந்த பக்கம் மாற்றி இந்த பக்கம் மாற்றிக்கலாமா? என்னோட கை வாக்கு இருக்கும். ஆமாம் ஆமாம். உங்கள் டச்சோடு அதை சாப்பிடும் போது தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். சந்தோஷம். இது கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ வந்து இந்த சேமியா வெந்தாச்சு, இதில் நம்ம சர்க்கரை போடணும். சரி, நம்ம வந்து இதுவும் சேர்க்க போகிறோம் இல்லையா, கண்டென்ஸ் மில்க்கும். ஸோ அப்போ சுகர் பார்த்து போட்டுக்கலாம். அதனால தான் 1 லிட்டருக்கு 1 கப்பு தான் சர்க்கரை அளவு. யூஸ்வல பாயசமோ இது பண்ணனாலும் நான் 3/4 கப்புன்னு கொடுத்துருக்கேன். என்னென்னா கண்டென்ஸ் மில்க் போடுவோம் இல்லையா, அதனால. ஸோ இதை வந்து சர்க்கரையை போட்டுட்டு சாரை பருப்பும் வறுக்காமல் யூஸ்வலாக நம்ம வந்து அப்படியே போடுவோம். வறுக்கணும்னு பிரியப்பட்டவங்க வறுத்து போட்டுக்கலாம். ஓகே. தென் 1 கொதி சாரப்பருப்பு, இந்த சக்கரை கரைஞ்சு கொதி வரணும் இல்லையா,
நம்ம எல்லாரை பத்தியும் பேசிட்டோம். உங்க அப்பாவுக்கு நீங்க பண்ணி கொடுத்தது ஏதாவது ஒரு ரெசிபி, அதை கண்டிப்பா இங்க வந்து ஷேர் பண்ணணும் இல்லையா? சிரிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணு கலங்கிரு எனக்கு. என்னன்னா, எங்க அப்பாவுக்கு நான் சமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் நல்லா சமைக்க தெரிஞ்சு சமைக்கும் போது எங்க அப்பா உயிரோடு இல்லை. ஸோ நான் பண்ணதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு இட்லி பண்ணுவோம். அப்போல்லாம் அந்த திருநெல்வேலியிலேருந்து போயிட்டோம். அந்த இட்லி தான் வந்து அப்பாவுக்கு பிடிக்கும். அது அப்பா பொதுவாக அந்த இட்லி ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த இட்லி நான் பண்ணுறதுல அதை கொடுத்து விட்ருக்கேன். ஆனால் அதை தாண்டி தொட்டுக்க வைக்கிறதோ அதுக்கு அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுக்கோ எனக்கு தெரியல. ஏன்னா அப்பாவுக்கு உப்பு இல்லாமல் நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான்வெஜ் ரொம்ப சமைக்கவே தெரியாது. இந்த சமையலே தனிங்கினத்தோம். இதில் நான்வெஜ் வேற சுத்தமாக தெரியாது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ நினச்சா வருத்தமாக இருக்கும். எதையாவது ஒன்று ரெண்டையாவது அப்பாவுக்கு பிடிச்சது அப்போ நல்ல வேகமாக கற்றுக்கிட்டு சமைச்சு கொடுத்துருக்கலாமேன்னு தோணும். அதுக்குள்ள எனக்கு பர்ஷன் இருக்குது. பட் அதுக்கப்புறம் அம்மா இருந்தாங்க, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மில்க் மேட் ஊற்றிடலாம். இப்போ வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் நான் நிறுத்திடுவேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் திக்காகும். வேணும்னா அதுக்கப்புறம் பாலை கொதிக்க வச்சு இதில் ஊற்றி கொடுத்துக்கலாம். ஏலக்காய் பொடி, இது ஏலக்காவோட வாசனை வந்து ரொம்ப அதிகமாக தெரியக்கூடாதுன்னாங்க. ஏன்னா அந்த நெய் வாசனையும் அந்த சேமியா வாசனையும் தான். ஸோ ஏலக்காய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுடைய ஷீர் குருமாவும் ரெடியாக, நீங்கள் சாப்பிட்ணும். கண்டிப்பாக நான் ரெடியாக இருக்கேன். ஒரு சின்ன கப் எடுத்துருவோமா? எடுத்துடலாம். ஓகே, சாப்பிட்டுட்டு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் போடலாமா அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. சர்க்கரை எனக்கு, நான் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால எனக்கு பரவாயில்ல. அப்படியா, சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்றது ஆன்னு பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என்னதான் சொன்னாலும் இப்போ நான் பரிச்சை எழுதியிருக்கேன், அந்த பரிச்சையில் பாசம் தெரிஞ்சுக்க வேண்டாம். சூடாக இருக்கு போது சித்ரா. நீங்களே ஸ்வீட்டு, ஸ்வீட் இன்னும் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். சித்ரா ஐயோ, நிறைய தன் ஐஸ் தலையில் வச்சுட்டாங்க பாருங்க. இல்லை இல்லை, நான் ஐஸ் எல்லாம் வைக்கல. ஐஸே வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஷீர் குருமா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஷீர் குருமா நீங்கள் சொன்னீங்களே, இதோடய சேர்த்து சாப்பிடுவாங்க, ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட்டுட்டு அதையும் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு சொன்னது, அவங்க பிரியாணி இதெல்லாம் நம்ம ஹெவியாக சாப்பிட்றாங்க இல்லையா, அப்போ சாப்பிடும்போது இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது உமிழ்நீர் சுரந்து அதை செரிமானம் பண்ண வைக்கிது அப்படின்றது வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்வீட்டும் அதை கலந்து தான் தருவாங்க, இல்லைன்னா அந்த பிரெட் அல்வான்னு ஒன்று பண்ணுவாங்க அதுவும். ஸோ இது வந்து அந்த உமிழ்நீர் சுரக்கிறதுக்காக அந்த ஸ்வீட்டோடு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்களுக்காக வந்து ரசிக்க ருசிக்கல வந்து ஷீர் குருமா பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நான் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும், ஜெயா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். நான் வித்தியாசமான ஃப்ளோரில் நான் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி சித்ராவோட சேர்ந்து பண்ணது நிச்சயமாக நேர்களான நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நாங்களும் அதை படித்து சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக இந்த ரம்ஜான் ஸ்பெஷல் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நாங்கள் பண்ண ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி அம்மா வந்து குக் வித் குட்டீஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங் 5:00 வரும். அதே மாதிரி நம்மளோட ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராம் வந்து புதன்கிழமை அன்னைக்கு ஈவினிங் 5:00 வரும். ஸோ மறக்காமல் 2 ப்ரோக்ராமையும் பாருங்கள். நாங்கள் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. இது மிஸ்டர் கோட் கடலனை வழங்கும் ரசிக்க ருசிக்க. நன்றி, வணக்கம்.